என்கிட்ட கன்சல்ட்டிங் பேசின ஒரு பொண்ணு வந்துட்டு, சார் ரொம்ப மனசு கஸ்டமர் கூட பேசணும் அப்படின்னாங்க. சரிம்மா கால் பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணி பேசினேன். இப்போ இமீடியட்டாக வந்து ஏமாத்திருக்காங்க. அந்த ஏமாத்ததில் நீங்கள் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதை பற்றி டீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைன் எப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கணும், ஆன்லைனில் ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா, ஜாப் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கூட்டமே நம்மகிட்ட வந்து பணம் தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் இதில் எவ்வளோ பணம் தூக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாதீங்க. எவனாவது வந்து எனக்கு ரூபா கொடு அப்படின்னா 1 ரூபா இவனுக்கு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு வேலையை கொடு, ரூபா கேட்காதன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வளங்க, தெரு ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சொல்லுவாங்க. தெருவில் எவனா ஏமாத்தினா நம்ம குழந்தைய ஏமாற்றக்கூடாது. அது வளங்க. சும்மா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பொத்திட்டு கூட்டு போய் பொத்திட்டு கூட்டு வந்து வந்துட்டேன்னா நீங்கள் செத்து போயிருவீங்க, குழந்தை தெருவில் மாட்டிடும். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். குழந்தைய வந்து நான் ரொம்ப கண்ணுங்கிறதா பார்க்க போகிறேன் அப்படின்னா நீ பார்ப்ப, நம்ம செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைய எவன் பார்ப்பான்? இந்த மாதிரி எங்கேயாவது எவனாவது மாற்றிட்டு போயிடுவான். எவனையும் 1 ரூபாய்க்கு நம்பக்கூடாது. இவனை பண்ணுறதெல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவான். ஆன்லைன் ஜாப்பு உங்களுக்கு முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2000 கொடுங்கன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா சிஎஸ்டி அமௌண்ட் 3000 கட்டணும், உங்களுக்கு உண்மையிட தந்துடணும்னு 3000 கொடுத்து அதையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ரீயாக ஒரு ஜாப் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் முதல்ல ஏமாத்திட்டீங்க, இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்து அதை டைப்பிங் ஜாப்லாம் பண்ணி எவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம டைப் பண்ணி ரிசல்ட் வரும் போருங்க அப்படின்னு ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட் ஆகிட்டு பட் உங்களுக்கு 6000 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு. சரின்னு 6000 ரூபா வந்து கெட்ட ஆரம்பிச்சு 6000 ரூபா இல்லை நீங்கள் போனதோட ஏமாத்திட்டீங்க. வழியை வந்து எப்படி ஏமாத்திட்டு போகிறோம்னு பாருங்கள். உட்காந்து வழியை வந்து எப்படி ஏமாத்திட்டு போகிறானோ, இழுன்னு இழுத்து நம்மளை ஏமாத்திட்டு போகிறானோ பாருங்கள். நம்ம இந்த அப்பாவித்தனமாக அந்த பிள்ளையில் வளர்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி நம்ம பிள்ளையில் வச்சுட்டு வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இந்த ஒரு கூட்டம், குள்ளநெறி கூட்டம், ஓனாய் கூட்டம் வெளியே சுற்றிட்டு இருக்கு. பிள்ளையில் அந்த ஓனாய்லேருந்து எப்படி காப்பாற்ற முடியுதுன்னா அது பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிறான், டியூஷன் போகிறான், படிச்சுட்டுருக்கேன்னா மொட்டையை முளக்கடிச்சு வேணாது போயிடுவான். நான் பேசினது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு என்ன இன்ஜினியரிங் என்னடா படித்து கொடுத்தீங்க காலேஜில்? இந்த ஏமாத்ததுக்காக படித்து கொடுத்தீங்க? பொட்டிப்பா மாதிரி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு நான் அந்த பொண்ணை சொல்லலைண்ணா. எல்லோரும் சுற்றி சுற்றி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஏ இந்த மாதிரி பிள்ளையில ஸ்டமாட்ட வளங்க, எவனையும் நம்பாதீங்கன்னு வளங்க, எவனையும் நம்பாதீங்க. வாழ்க்கையில் ஏமாத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது, எவனையும் நம்பாதீங்க. தரா லோக்கலில் ட்ரைனிங் எடுத்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வில்ல ஏமாத்துக்காரன் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது. எல்லாட்டையும் நம்ம பிள்ளைகள் தப்பிக்கணும். நான் அந்த ஆடியோ வந்து இது கூட ஜாயின் பண்ணுறேன், என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாதீங்க. இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் தப்பிக்க இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றுவானுவேன். இவன் அட்ரஸ் கூட கேட்காம எதுவும் தெரியாமல் இந்த பரதம் இருக்குல்ல, பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், அதை அப்படியே பிடுங்கிட்டு போயிடுவானு. இந்த ஆடியோ கேட்டு இதை எல்லாருக்கும் எவன் எவெல்லாம் ஏமாத்த கூட இருக்கோ அவனுக்குலாம் இதை சொல்லுங்கள், இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இது அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு ஜாப் போக ஆரம்பிச்சோம். நான் போனேன், போக ஆரம்பிச்சேன். டேட்டா என்ட்ரி ஜாப் நிறைய ஆன்லைன் அப்ளை பண்ணேன். ஆமா, ஸோ அதுல வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்க்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அக்யூரசி ஜாஸ்தி இருக்கிறதுனால சேலரி அதே 40,000 சேலரியில முதல்ல சொன்னாங்க. அப்புறமா பார்த்தா 54,628 சேலரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது, ரிசல்ட் மெசேஜ். ஸோ வந்துட்டு எனக்கும் அந்த எனக்கு அமௌண்ட் கொடுத்தவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா கடைசியில வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணோம், பேமெண்ட் எப்படி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டப்ப அவங்கட்டு இல்ல ஜிஎஸ்டி அமௌண்ட்டா நீங்க 6,000 பே பண்ணணும், அதை வந்துட்டு 20 மினிட்ஸ்ல நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்துட்டு இதே சுச்சுவேஷன் நான் சொன்னேன், இந்த மாதிரி முதல்ல நான் பண்ணேன், என்ன நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன்,
அண்ட் எனக்கு வந்துட்டு திருப்பி ஒரு பைசா கூட திருப்பி கிடைக்கல. ஸோ நான் என்ன நம்பிக்கையில உங்களுக்கு பண்றது அப்படின்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த 20 மினிட்ஸும் கால்லயே இருப்பேன், ஸோ கால்லயே இருந்து 20 மினிட்ஸ்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் நடந்ததுதான். அவங்க என்னடா அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டர் வந்து என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாரு. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப பயம் அனுப்பத்துக்கு, ஐயோ இது என்னது இதை மறுபடியும் கேக்குறாங்களே அப்படின்னு. சரி 54+6000 வந்துரும், அதெல்லாம் இல்ல கால்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மூவோட ரெண்டு பேருமே பண்ணோம். 6000 பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சுட்டு நான் வந்து டீடைல்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணும், எனக்கு நெட் கிடைக்காது, போன் கட் பண்ணாலும் எனக்கு நெட் கிடைக்கும், 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், வந்தோடனே நானே உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவேன், நிறைய தடவை உங்கள்கிட்ட கேட்பேன் கால் பண்ணுவீங்களா நானே திருப்பி பண்ணுவேன் நானே பண்றேன்னாங்க. அதுக்கப்புறமா போனை வச்சவங்க அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த மெசேஜும் வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மட்டும் மறுபடியும் மெசேஜ் வச்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு கம்பெனி கிட்ட இருந்து எந்த நார்மல் மெசேஜ் அந்த மாதிரி பேமெண்ட் வந்துருச்சு ஜிஎஸ்டி வந்துச்சு அப்படி எந்த மெசேஜும் இல்ல. கால் பண்ணா ரிங் போகுது, அப்புறம் அடிக்கடி பிஸி ஆகுது, காலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெசேஜ் பண்ணா எல்லா மெசேஜும் அவங்களுக்கு போதான மெசேஜ் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, பட் நம்பர் பிஸியா இருக்கு. ஆனா என்னோட ரிங் போகுது, அதனால என் ஃப்ரெண்டுக்கு அவருக்கு வந்துட்டு லிட்டரலா சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா இப்ப அவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வெறும் 1000 ரூபீஸ் தான் இருக்கு, என்கிட்ட ஃபுல்லா ட்ரைன்ட் ஆகும். இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்ன இப்ப வெயிட் பண்ணணுமா இல்ல அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல அவங்க ஃப்ராட் தான், அவங்க வந்து ஆன்லைன் ஃப்ராட் பண்றவங்க தான் அவங்க. எப்படி சொல்றீங்க ஆன்லைன் ஃப்ராட்? இல்ல அவங்க நான் இந்த மாதிரி நான் எவ்வளவு கேसेस என்ன கேட்டிருக்கேன் கால் பண்ணிருக்காங்க நான் வீடியோ பாத்தோம்னா இவங்க எல்லாருமே குவிக்கர்ல இருந்ததா சார் எனக்கு மெசேஜ் இருந்தாங்க. குவிக்கர்ல வந்து இதுக்கு நான் எந்த ரெசல்யூஷன் அமௌண்ட்டும் இல்ல, சோ அதனாலதான் நான் கொஞ்சம் ட்ரஸ்டடா உள்ள போனேன். குவிக்கருக்கு மெயில் பண்ணுங்க, இந்த நம்பர் இது வந்து ஃப்ராட் பண்ணி பணம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. லாஸ்ட் டைம் நீங்க ஏதோ சொன்னீங்க நினைக்கிறேன், நீங்களா இல்லையா இதுக்கு முன்னாடி எங்க ஸ்கேம் நடந்துச்சு அவங்க கூட? இல்ல இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல எல்லாரும் இந்த மாதிரி மாட்டுவாங்க, அப்புறம் அமைதியா போயிடுவாங்க, டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு பணம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. because they know the new loopholes. எங்க எப்படி எப்படி பணம் எங்க தூக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் அவருக்கு லிட்டரலா வந்துட்டு அப்போ இப்ப அவர்கிட்ட வந்துட்டு கடன் எனக்கு 10,000 இருக்கு. இல்ல இது நீங்க பணம் அனுப்பதுக்கு அப்புறம் கேக்கீங்களா, நீ ஏன் முதல்ல கேக்கல கேட்டீங்க சார்? புரியல. இல்ல பணம் அனுப்பதுக்கு முன்னாடி கேக்கல இல்லையா? நான் வந்து நான் இன்னும் சொல்லுவேன், இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் லாஸ் பண்ணா அவங்களுக்கு தெரியும், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, போலீஸ் போனாலும் தெரியுது, நீயாமா கொடுத்தீங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனி எதுவும் இருக்காது, பட் கம்ப்ளைண்ட் லாஸ் பண்ணி வைக்கலாம். சைபர் கிரைம்க்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் லாஸ் பண்ணலாம். எல்லாரும் நல்லவங்களாமா? எல்லாரும் நல்லவங்க இல்ல, அவங்க அவங்களுக்கு இதான் பொழப்பு, அவங்களுக்கு ஃபன் பணம் மனுஷங்களை வந்து வெறும் ஆடு கிடா மாதிரி பார்ப்பாங்க, வெட்டிடுவாங்க அவ்வளவுதான். கிடா வந்து இன்னைக்கு காப்பாத்துன்னு மட்டன் கடை விட்டுருவானா? தட் இஸ் இஸ் பிசினஸ், தட் இஸ் இஸ் பே அவுட். அவனுக்குன்னு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், இப்படிதான் நான் வாழ போறேன்டா அப்படின்னு நான் வாழ ஆரம்பிச்சுதான் அவங்க பண்றான். ஒண்ணு வந்து நான் பண்ணலாமா, ஒண்ணு வந்து நீங்க இது எங்க ஏமாத்திட்டாங்க யாரும் அனுப்ப கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இதுதான் குழப்பா வச்சுட்டு இருக்காங்க, இப்போ இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டாங்க. அது அது தெரியும் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு இது வந்து லோன் கொடுக்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, உங்களுக்கு டவுன் கேட்டுங்க அது கேட்டுங்க. என் ஃபேஸ்புக்ல நீங்க இருக்கீங்களோ தெரியல, இந்த நம்பர் வரதெல்லாம் நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன், அந்த ஜேடினஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது நடக்கும் இது நடக்காது. நான் சொன்ன தெரியுமா, ஒரு கார் வாங்கினா லைஃப்ல செட்டில் ஆகிறீங்க, நீங்க எவ்வளவு இன்னசென்டா இருக்கீங்க, உலகம் என்னன்னு தெரியாம இருக்கீங்கன்னு. அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க என் கூட டச்ல இருந்தீங்க, பர்சனல்ல இருந்தீங்க அப்படின்னா, I would have asked one question, I would have said no, I would have said lot of money. Okay, I told you, the age is my, இந்த தின்னமுள்ள வேலை நான் முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏங்கிட்ட வேலை பாக்குற ஒரு ஆன்லைன் பொண்ணுக்கு நான் பணம் கொடுத்தா சொல்லி என்ன எல்லாம் ஏமாத்தி பண்ணாத, நீங்க ஒருத்தான் கொடுத்தீங்க அப்படின்னா. I kept on listening this, you know, fraud everywhere. என்ன முட்டாதனமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க மாட்டோம். இட்ஸ் அ குரூப் ஆஃப் கேங் ஃப்ராட்.
நல்ல டெக்னாலஜி எல்லாம் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல மாட்டினவங்க அப்படியே வெளியே வந்துருவாங்க, ஒரு 18 விட்டுற மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே தடுப்பாய் அலைவாங்க. கூட்டிருக்கு நீங்க 35,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி லாட்டரி கிடைக்கும் சொல்லி நிறைய பேர் கூட்டி கூட 35,000 வாங்கியிருக்காங்க. நான் டிராவலிங்ல ட்ரெயின்ல வரும்போது ஒருத்தர் சந்திச்சேன், அவர் சொத்தையே விட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்க 6,000 கொடுத்துருக்கீங்க சொத்து வந்துருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு வாஸ்தவஸ்தர் பண்ற வந்துட்டு பைசா லோனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். நீ 6,000 கொடுங்க உடனே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருந்தா அவனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சொல்லி 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 கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும். லோனை சேங்ஷன் பண்ணி கொடுக்கேன், ஜாப் பண்ணி கொடுக்கேன், டவுன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது கொடுக்கன்னு பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து சொல்றேன், பெண்கள் வந்து மசாஜ் பண்ணது கூப்பிடுவாங்க, நீங்க அதுக்கு முதல்ல பணம் கட்டுங்க அப்புறம் 400 ரூபாய் நம்ம இதுக்கு பணம் கட்டு. நான் நிறைய ஆம்பளைங்க அழுவாங்க, எல்லாத்துக்கும் பணம் கேட்பாங்க அப்புறம் காணாம தரும். ஆனா இவன் அட்ரஸ் மட்டும் சொல்ல மாட்டான். இப்ப என்ன அப்படின்னா எனக்கு பணம் கொடுத்த செல்போனரும் அவரும் வந்துட்டு என்னோட ஏஜ் தான், என்னோட ஏஜ் தான் காலேஜ் மூலியமா தெரியும். நான் அவரை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு கேட்டு அவர் வந்துட்டு கேஷுவலா பேசுறாரு. எனக்கு வந்துட்டு அவர்கிட்ட சேட் பண்றதுக்கு மெசேஜ் அனுப்புறாரு, பட் எனக்கு வந்துட்டு எப்படி பேசுறதுன்னு தெரியல, பேஸ் குடுத்து பேசுறதுன்னே தெரியல. எனக்கு வந்து இப்ப அவர்கிட்ட 10,000 கடை இருக்கு. இல்ல இது எல்லாம் தாண்டி வரணும், இதெல்லாம் தாண்டி வரணும். ஈஸி போயிடுச்சு பண்ண அவ்வளவுதான். இதை நம்ம அடுத்து சம்பாதிக்கலாம். இப்ப நான் மொபைல் வாங்குறேன்னு சொல்லி சங்கம் கட்டி பாத்துருக்கேனா, மொபைல் ரெண்டுதான் மடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கிட்டு நான் மொபைல் வாங்கிட்டு வந்துட்டேன், பார்த்தா உள்ள சங்கம் கட்டி வந்துச்சு, என் பணம் போச்சு. அதெல்லாம் ஏமாந்துருக்கேன் நிறைய. இதெல்லாம் ஏமாத்துதான் நம்ம வந்து ஸ்மார்ட் ஆகும், யாரையும் ஈஸியில நம்ப மாட்டோம். அடுத்த ஒருத்தருக்கு போன் வந்தா கொடுக்க மாட்டீங்க. த மணி இஸ் கான் நவ், டேக் கேர் ஆஃப் சம்திங் எல்ஸ். நீங்க எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு அதை நோக்கி போங்க. இதுல அடிப்பட்டது நெக்ஸ்ட் என்ன பண்ணும் நான் சொல்ல, என்னோட பணம் நான் கூட விட்டுருப்பாங்க. என்ன பண்றது இல்லமா, நம்ம வந்து உலகத்தை தெரியாம நம்ம வளர்ந்துட்டோம். என்ன பண்றது சொல்லுங்க, உலகம் நமக்கு தெரியாம வளர்ந்துருக்கு. எனக்கு வந்து இன்னும் என்ன சொல்றது, ஏதோ ஒரு சின்ன பர்சன்ட் ஹோப் இல்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் 12 அனுப்பிச்சிருவோன்னு சொன்னாங்க. அவங்க அனுப்பிச்சது வந்துட்டு 2-3 மணிக்கு பொறுமையானா லேட்டா தான் அனுப்பிச்சாங்க. சரி எப்படியா இருந்தாலும் அவங்க அனுப்புவாங்க அப்படின்னு எந்த தைரியத்துல எனக்கு வந்து ஹோப் இருக்குன்னு தெரியல. சைக்காலஜிக்கல் விளையாடுவாங்க, ஒருத்தர் பணம் வாங்குறதுக்கு எப்படி பண்ணணும் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ரைட்டா. அதனால அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி சைக்காலஜிக்கலா அவங்க பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஹியூமன் சைக்காலஜி, காக்னேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து ட்ரெய்னிங் கொடுத்து ஹோப் இல்ல, பட் ஆனா இந்த ஜாப் எனக்கு ரொம்ப ஹோப்பா இருந்துச்சு. இன்னும் எனக்கு அந்த ஹோப் இருக்கு, எனக்கு இன்னும் இல்ல நம்மள ஏமாத்தல, அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நான் எப்படி நினைக்கிறேன் எனக்கு தெரியல. இந்த ஹோப் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனாலதான் அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்து மீதி ஒரு 6,000 ட்வீட் பண்ணது. இப்ப இந்த ஹோப் உங்களுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா திரும்ப வருவாங்க, இன்னொரு ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் கொடுப்பாங்க, அவங்க திரும்ப வந்துட்டு இன்னும் பணம் அவங்ககிட்ட வந்து எடுத்துட்டு போதுக்கு ரெடியா இருக்கும். அவங்க தே வில் ஹாவ் அ சாலிட் ரீசன் டு சாலிட் ரீசன் யூ வில் கெட் கன்வின்ஸ். அந்த மாதிரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம வாழ்க்கையில இருந்தா ஸ்டார்ட் ஆகும் போது இதெல்லாம் நமக்கு படுற அடிகள் தான். ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, கவலைப்படாதீங்க. ஆல்வேஸ் பி வித் சம்மோன் ஹூ கேன் யூனோ. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டுட்டு பண்ணுங்க. உங்களுக்கு யார் அட்வைசஸ் கொடுக்க முடியுமோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து போனா பரவாயில்லன்னா நீங்க அட்வைஸ் கேட்க வேண்டாம், பட் இது ஒரு இட் வில் லாக் அ லாட் அப்படின்னா பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணா அதுக்கப்புறம் 12,000 அனுப்பிச்சாங்க அனுப்பாத அப்படின்னு சொன்னா அனுப்பல. முதல்ல ஒரு 6,000 போச்சு, அதோட போச்சு. அதுக்கப்புறம் பண்ணல. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். 35 வீட்டு சொத்து வித்து அடமானம் வச்சு வித்துட்டுலாம் கிளம்ப போறாங்க. எவ்வளவு நேக்கா பிளான் பண்றாங்க தெரியுமா? ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? அட்ரஸ் இருக்கா, எங்க இருக்கா, போய் பார்க்க முடியுமா? ஒரு போன் பண்ணீங்கன்னா அவன் அட்ரஸ் சொல்ல மாட்டான். அவன் இருந்தா தானே சொல்லுவான் அட்ரஸ். மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஈஸியா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தேடிட்டு இருக்காங்களா? தேர் யூசிங் தட் டெக்னிக்ஸ். They're completely using that technique. ரெண்டு விஷயமா, ஒன்னு வந்து இந்த இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்.
இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிடும், ஃபியூச்சர்ல நீங்க பண்ணாம இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு இவனுக்கு இவனை வந்து சரியா பிடிக்கணுமா, இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா, அது ரெண்டாவது வழி. இந்த ரெண்டு தான் நம்ம இமிடியா பண்ண நிறைய வலிய தாங்கணும், உறவுகள், பெயின், பணம், நம்பிக்கை, நம்பிக்கை துரோகம். குழந்தைங்களை வந்து ரோட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா நம்ம ஏன் வளர்க்கணும்னு அதுக்குதான் சொல்றேன். புத்தி புத்தி குழந்தைங்களை வளர்க்க கூடாது. இந்த மாதிரி யாராவது வந்துட்டு நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அவருக்கு நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுனே தெரியல. இல்லம்மா சொல்லுங்க. இப்போ எனக்கு பேஸ் பண்ணுங்கம்மா, ஏன்னா நீங்க இந்த நேரத்துல அவங்க கூட இருக்கிறதுதான் ரொம்ப முக்கியம், அவங்க கூட பேசுறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த ஃபீலிங்க நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க எவ்வளவு பெயின்ல இருக்கீங்க, அந்த பெயினை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. சரியாமா, இது அண்டர்ஸ்டாண்ட், ஒன்னும் ப்ராப்ளமா. இது வந்து இன்னும் நமக்கு நிறைய அடி இருக்கு, கெட் ரெடி. ஓகே, சோ இந்த ஒண்ணுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இறங்கி அடிக்கணும், பயப்படுறாங்க. சரி ஓகே, இனி இனி எவனாவது ஒருத்த வந்து ஆன்லைன் பேமெண்ட் உங்களை பணம் வாங்க முடியுமா சொல்லுங்க. You learned a lesson. For that, lifelong you paid this amount. No issues, ma. இப்போ உங்களுக்கு இந்த பணம் பெருசா தெரியலாம், அதனால ஒரு இஷ்யூஸ், நத்திங் டு வரி, திங்ஸ் வில் கெட் ஆல் ரைட் சூன். நீங்க அவங்ககிட்ட உண்மையா இருங்க, ஃப்ரெண்டா இருங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவர் உங்களை நம்பி வந்திருக்காரு, உங்களை நம்பி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காரு. நோ ப்ராப்ளம், ரெண்டு பேரும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். நேத்து நான் ஒருத்தட்ட கேட்க, உங்க வருஷத்தோட டார்கெட் என்னன்னா 13 லட்சம் ரூபா அப்படிங்காரு. அது என்ன 13 லட்சம் ரூபா அப்படின்னா, 13 லட்சம் நீ ஒருத்த ஏமாத்தி போயிடும் சார் அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில யாரெல்லாம் எப்பப்போ என்னென்ன அமௌண்ட் ஏமாத்தி பண்ணாங்களோ அது என்னோட மந்த்லி இன்கமா நான் வச்சிருக்கேன். அது எனக்கு நடந்திருக்கு. அது 44,000 நடந்திருக்கு, 82,000 நடந்திருக்கு, 5 லட்சம் ரூபாய் நடந்திருக்கு. ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி போயிட்டான், எனக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் வேணுங்கிற வந்துச்சு. ஸோ தீஸ் ஆல் அமௌண்ட், இதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. இந்த இது என்னோட வீக்லி 6,000-10,000 எனக்கு வீக்லி வரணும். ஓகே, இவன் மொத்தமா எவ்வளவு ஏமாத்திட்டு போலாம், 10,000 ரூபா, 9,000 ரூபா, 10,000. ஓகே ரைட், எனக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் இன்கம் 10,000 ரூபா வேணும், டார்கெட் வைங்க, அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எங்கேயும் முன் பண்ண கெட்டாதீங்க, கரெக்டா நம்புங்க. Till you come out of this, I'll help you. என்னமா என்னமா சரியா, அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. நத்திங் டு வரிமா, யூ வில் கம் அவுட் சூன், ஐ அம் தேர் வித் யூ. வேற எதுவும் எனக்கு அப்படியே போடுங்க. ஓகேமா, டேக் கேர். நான் வந்து இதை பேஸ்புக்ல, நான் யூடியூப்ல போடுறேன். இந்த விஷயம் வேற யாரும் பண்ணக்கூடாது, இமீடியட்டா நான் அப்புறம் ஊதிய பண்ணி போடுறேன். சரியா, டேக் கேர்.